நன்றி ஐயா. மனதார நினைத்தேரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மனதார நினைத்தேரையா, மனதார நன்றி சொல்வே. ஜபம் அன்பு சொல்லி மஜேவியா. Amen. Hallelujah. Jesus. பாடபுஸ்தல் ஐந்தாவது பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. சாங் நம்பர் 5 பாடபுஸ்தம் ஐந்தாவது பாடல். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் ஏறும் பாடி துதிப்பேன். நேற்றும் இன்றும் என்றும் என்றும் பாடி துதிப்போம் இயேசு என்னும் நாமமே. என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவேனா என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவேன பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில் கோர பயங்கரமான புயலில் கொடியலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மா விசேத்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு மா சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் என் நேசரேசுவை நான் என்றும் யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தழிந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயத்தோனியோடு பாதுகாத்த அன்பே என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயத்தோனி பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான்
Titan Pilagana, Marapinum, Nan Maravin in the Sunada Titan Nan Maravin in the Sunada Tarti in Never Kail Tandijiva Indrum Odwin Tarti in Never Kail Tandijiva Pade Is in the name, yen atomavin kidame, yen nesere suvainan endrum, yen nesere suvainan endrum. Bumi agilam saachi agave pongal ende kattalayada Bumi agilam saachi agave da haavi aathmaavum thegam yaavu indutha de thondu seiguve naavi aathmaavum thegam yaavu indutha de thondu seiguve yesu enno naamame yen aathmaavin keedame yen nesare suvaina என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே என் நேசரே சுவை நான் ஏற்றி மகிழ்ந்திடுவே ஹல்லேலூயா ஆதியாகம் 14 அதிகாரம் 20 வசனம் ஜெனிசிஸ் சாப்டர் 14 வெர்ஸ் 20 ஆதியாகம் 14:20 உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொல்லுங்க என் கைகளை என் கைக்கு ஒப்பு கொடுக்கிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இன்றைக்கு ஆபிரகாம் பண்ண யுத்தத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அதே போல் 2 Samuel 22:1 வாசித்தரலாம் 2 Samuel 22:1 2 Samuel 22:1 கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருளின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்காக பாடின ஒரு பாட்டு ஹல்லேலூயா சொல்லுங்கள் எல்லா சத்துருக்களுக்கும் சவுலுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறவர் ஹல்லேலூயா எல்லா சத்துருனா உங்களை சுற்றி இருக்கிற சத்துரு ஆனால் சவுல் என்றால் உள்ளே இருந்து கொளிப்பறிக்கிற சத்துரு ஹல்லேலூயா அதாவது வெளியே இருக்கிற சத்துருக்களெல்லாம் உண்மையான சத்துருக்கள் ஆனால் உள்ளே இருக்கிற சவுல் போலியான சத்துரு என்ன சத்துரு அதுவும் இது சொந்தங்கள் சொந்தத்திலே இருந்து தாவீதுக்கு விரோதமாக எழுமின சவுல் அதே போல் பகைத்து தாவீதுக்கு விரோதமாக எழுமின சத்துருக்கள் ஆனால் எல்லார் கையிலிருந்தும் விடுவிக்கிற தேவன் ஹல்லேலூயா சந்தோஷமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உபாகம் 33:27 உபாகம் 33:27 டியூட்ரோனமி சாப்டர் 33:27 அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் ஹல்லேலூயா சொல்லுங்க உனக்கு முன்னின்று சத்துருளை துரத்தி அவர்களை அழித்து போடு தைரியமாக சொல்லுங்க அவர்களை அழித்து போடு நான் துரத்திட்டேன் நீ அழித்து போடு என்று கட்டளையிடுவார் ஹல்லேலூயா சொல்வாங்க அப்படியே முழங்கப்படுவோம் கொஞ்சம் ஆண்டர் ஸ்தோத்திரத்தில் அப்புறம் நம்ம வார்த்தைகளுக்கு இன்னும் அளவு கண்ட சொல்லுவோம் ஹல்லேலூயா க்ளோரி ஆமென் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஷபபரதலகனா ரிபபரதனகனா சங்கரதியானமா நம்ம உந்தனகனா சங்கரதியானகனமா ஹல்லேலூயா 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 சொல்லுங்கள் என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுக்கிற
உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுக்கிற உன்னதமான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் சத்துருக்களை என் கையில் ஒப்பு கொடுக்கிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்கள் கையிலிருந்து விடுவிக்கிறவ, மறைவாயிருந்து தாக்குகிற சத்துருக்கள், நேரடியாக வந்து தாக்குகிற சத்துருக்கள் எல்லார் கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் என் தேவன், அநாதி தேவன். அவருடைய நித்திய புயங்கள் தான் எனக்கு ஆதாரம். அவர் சத்துருவை துரத்திட்டாரு. நான் இயேசுவின் நாமத்தினால அவர்களை அழித்து போடுவேன். நல்ல கதறி சுதரிமா கரணி தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென். நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவரே. சொல்லுங்க, அவர்கள் கைக்கு நம்மை ஒப்பு கூடாது இருக்கிற சரிப்படுத்துங்க ஆண்டவரே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். சத்துருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஆனா சத்துரு, சொல்லுங்க, சத்துருக்கு நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டாரு. ஆனா எல்லா சத்துருக்களையும் நம்ம கையில கத்திர ஒப்பு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி யாகேல் கையில் சிஸ்ராவை கொண்டு போய் நம்ம சொல்லுவாங்க பழம் போல் கையில் கொடுத்துட்டார். என்னது பழம்பால் அழகாக வந்து கையில் மாட்டுறா பாருங்க. அப்படி கத்தை நம்ம கையில் சத்துரு ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஜெயம் உண்டு. இன்றைக்கு கத்தர் அப்படி தான் ஒப்பு கொடுக்க போகிறார். கத்தரை ஸ்தோத்திரம் பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென். ரிபல தலகன சங்கல தியானமான மந்தலகன சங்கலவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகிறான், இன்று கர்த்தர், இன்று கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இன்று கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனாலே இஸ்ரவேலிலே கர்த்தர் உண்டு என்பதை பூலோகத்தார் யாவரும் அறிந்து கொள்வார்கள். கோலியாத்து உன்னை பிச்சிருவேன், பிடுங்கிடுவேன் அப்படிலாம் சொல்கிறான். ஆனால் தாவீது சிம்பிளாக சொல்கிறான், எனக்கு தெரியா எங்கள் ஆண்டர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. கோலியாத்தை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்த அதே தேவனாய் கர்த்தர் எவ்வளவு பெரிய சத்ருவாக இருந்தாலும் விரோதியாக இருந்தாலும் எல்லாரையும் நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து நம்மை ஜெயமெடுக்க வைக்கிற தேவநாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஒரு ரகாலா தீனகன சங்கலது யானமான மவுந்தலகன ரிஷ கபாலாது எனகன மவுந்தந்தனகன. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென. நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி. சத்தத்தை உயர்த்தி யாராவது ஜெபிக்க பார்ப்போம். ஆண்டவரே, என் சத்துரு, எங்கள் சத்துருக்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுக்கிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்ன தேவன்? உன்னதமான தேவன். என் சத்துருக்கள் எல்லாருக்கும் என்னை நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அநாதி தேவன். அவர் சத்துருக்களை துரத்தி என்னை அழித்து போட வைப்பார். சொல்லுங்க, அநாதி தேவன், அநாதி தேவன். தாவது சொல்லுங்க, கர்த்தர், சொல்லுங்க, ஒன்ன என் கையில் ஒப்பு கொடுப்பார். அப்படி கர்த்தர் நம்முடைய கையில், நம்முடைய காலின் கீழே
கர்த்தர் மீட்கப்படும்படியாக கர்த்தர் பலனையும் தருகிறார், நமக்கு சத்துவத்தை தருகிறார். அவரே சொல்கிறார், அடிடா நீ அழிக்கிறார்னு சொல்லி. ஆண்டவரே, அப்படி எங்களை எங்கள் கையில் கர்த்தர் கொடுக்குற பலத்துக்காக ஜெயத்துக்காக நன்றி என்று யாராவது ஜெயிப்போமா? நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென, ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உட்காருங்க. வார்த்தையினால் சத்துருவை இயேசு ஜெயித்தாரே, வார்த்தையினால் சத்துருவை இயேசு ஜெயித்தாரே, அந்த வார்த்தையினால் சத்தானை நானும் ஜெயிப்பேனே, அந்த வார்த்தையினால் சத்தானை நானும் ஜெயிப்பேனே. என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகின்றது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால். ஆஹா, ஓஹோ, ஓஹோ, ஆஹா, ஓஹோ, ஓஹோ. ஹல்லேலூயா. திருப்பி நீ வந்து உட்கார்ந்துடலாம். ஜீசஸ், நம்ம ஆதியாகமம் 14 அதிகாரம் திருப்பிக்குள்ளே போகிறோம். நீன பைபிள் எடுத்து பார்க்கணும், உன்னுடைய பைபிளுங்க. இந்த சம்பவத்தை குறித்து கர்த்தர் ரொம்ப நேரம் இடப்பட்டார். 14 அதிகாரத்தில் இதில் 14 வசனம் முதல்ல வாசிக்கலாம். ஜெனிசிஸ் சாப்டர் 14:14, ஜெனிசிஸ் 14:14. தன் வீட்டிலே பிறந்த, சொல்லுங்க, கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து, அடுத்து அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவிஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்க் எடுத்தமான ஓபா மட்டும் துரத்தி. ஹல்லேலூயா. இது இந்தியில் ரொம்ப அழகாக இருக்குது. சிக்ஷித் யுத்த கௌஷல்மே விப்புன் தாசோக்கள் லேக்கள் ஜோ உஸ்கே
குடும்பமே உற்பத்தி ஆகியது. அதாவது இந்த இந்த அருமையான 112 பேரை எப்படி சூஸ் பண்ண தெரியுமா? இவங்கெல்லாம் அவன் வீட்டில் பிறந்தவங்க, அவன் வீட்டில் குடும்பத்தில். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சபையிலிருந்து கர்த்தர் இப்படி வீரர்களை அவர் எழுப்பணும். அல்ல இல்லையா? அவன் வேற எங்கேயும் தேடி போகலை, வேற எங்கேயும் வேற எங்கேயும் யுத்த வீரர்களை எடுக்கலை. தான் வீட்டில் பிறந்த, தான் வீட்டில் பிறந்த. அல்ல இல்லையா? ஸோ கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய சபையிலிருந்து, அது வாலிபர்களாக இருக்கட்டும் அல்லது பெண்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், நம்ம வீட்டில் பிறந்த, சொல்லுங்கள் சத்தமாக, நம்ம வீட்டில் பிறந்த யாரோ ஒருத்தர் வந்து, யாரோ ஒரு ஒளிக்காரர் எங்கேயோ இருந்து வந்து எழுப்பதை கொடுப்பார் அப்படின்னு இல்லை. ஆண்டவரே, எங்கள் வீட்டில், எங்கள் வீடுனா எங்கள் சபை, எங்கள் சபையிலிருந்து கர்த்தர் இங்கே பிறக்கிற பிள்ளைகளை நாங்கள் ஒழுங்காக வளர்க்கணும். பிள்ளைகளை இந்தியில் போட்டிருக்குது சிக்ஷித், அவங்களுக்கு நல்லா அவங்களுக்கு போதனை கொடுத்தான், நல்லா கற்றுக் கொடுத்தான். ஆபிரகாம் அவங்கள சிறு வயதிலிருந்து, அன்றைக்கு தாவீதை பார்த்து சவுல் சொல்லுகிறான், எப்பா அவன் கோலியாத்து சிறு வயது முதல் யுத்த வீரன். 1 Samuel 17:33 1 Samuel 17:33 இந்த சத்ருடைய எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், டேய் நீ பொடிப்பையடா, உனக்கு ஒன்றுமே தெரியாதுடா, யுத்தம் போர் ஒன்றும் தெரியாது. ஆனால் அவன் சின்ன வயசுலேருந்து யாரு? அப்போ சத்ரு பாருங்க, இந்நாட்களில் சிறு வயதுலேருந்தே என்னது யோகா கராட்டே இதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே பிசாசு கற்றுக் கொடுக்குறான் பாருங்க. ஆனால் தாவீதுனா தெரியுமா, நான் ஒன்றும் சளைச்சவன் இல்லை, என்னது இவன் சொல்கிறான், அவன் சின்ன வயசில் ட்ரெயின் ஆகிட்டான். இப்போ அவர் அவர் தண்டைய மேன்மை சொல்கிறார் பாருங்க, வாசிங்க, அடுத்து வாசிங்க பார்ப்போம். நான் எங்கள் அப்பா ஆடுகளை மேய்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஒரு சிங்கம் வந்தது, கரடி வந்தது, பிடித்து கொண்டது, தொடர்ந்து போய் அதை அடித்து வாய்க்கு தப்ப வைத்தேன். பாய்ந்தபோது ஹல்லேலூயா, யோ அவன் என்னையா சின்ன வயசு ட்ரெயின் இருக்குதான், எனக்கு அதை விட நல்ல ஆட்டோ ட்ரெயினிங் கொடுத்துருக்கிறார். நேற்று நம்ம பார்த்தோம், தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணும்போது 30 வயதுன்னா சிங்கத்தை எத்தனை வயசில் கொண்டிருப்பார்? 10 வயசோ 12 வயசோ தெரியல இல்லையா? அவ்வளோ அழகா இந்த சின்ன வயசு அவசியம், நீ சின்ன பையன்டா, உனக்கு யுத்தத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவன் நல்லா ட்ரெயின் ஆனவன், அவன் ட்ரெயின் ஆனவன் என்ன ஆண்டு என்ன சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்துருக்குறாரு. அல்ல இல்லையா? அவன் வேணா வெறும் ட்ரைனிங் மட்டும் எடுத்துருக்கிறான், ஆனால் எனக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுத்துருக்குறாரு. என்ன ட்ரைனிங்? அவன் வெறும் யுத்தத்தை பற்றி படிச்சுட்டு வந்திருக்கான் ஐயா, ஆனால் எனக்கு ஆண்டவர் கைப்பயிற்சி, என்னது என் கையிலே அடித்து கொண்டிருக்கேன்ல சிங்கத்தையும் கரடியும், அவனை போல தான் இவனும் இருப்பான். அல்ல இல்லையா? அப்போ ஆண்டவர் விசேஷமாக நம்முடைய சபையில் எல்லாரையும் ட்ரெயின் பண்ணணும். அது ஆண்டர் கொடுத்த பார் அதுதான், எனக்கு ஒன்றரை மணி நேரம் தூக்க முடியல, இதே வச்சு ஆண்டு ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஆண்டவரே இந்த காலத்தில் நாங்கள் தவறி இருக்கணும். ஆண்டவரே ஒரு ஆபிரகாம் அவங்கள ட்ரெயின் பண்ணான். ஆபிரகாம் அவங்கள விக்கே சாரி ஓகே, இன்றைக்கி நம்ம சபையில் அது மாத்திரம் இல்லை, ஒரு தாவீதை சிறு வயதுலேருந்து கற்று ட்ரெயின் பண்ணார். இன்றைக்கி நம்ம சின்ன பிள்ளைகளை யுத்தத்தில் வல்லவர்களாய் மாறணும். அல்லையா? இதுக்காக தான் நம்ம பாரத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே அவன் மட்டும் சின்ன வயசில் ட்ரைனிங் எடுக்கிறானே, அப்போ நாங்கள் எங்கள் சின்ன பிள்ளைகளை, ஏம்மா படிமா படிமா, ஏம்மாம்மா கொடுத்து அப்புறம் போகலாம், முதல்ல படி முதல்ல படி முதல்ல படி, இல்லை அவங்கள அவங்கள சிறு வயதில் ட்ரைனிங் எடுங்க. அல்லையா? சத்தமாலே சொல்லுங்க. அல்லையா? ஊரில் நம்ம சின்ன பையங்கள்லாம் ஆடு மேய்க்க போகிறாங்க, மாடு மேய்க்க போகிறாங்க, அங்கே ஏதாவது ஒன்று வந்ததுன்னா அம்மா அப்பா கூட மாட்டாங்க, உடனே கம்பை தூக்கணும், ஏல என்ன வந்த அப்படின்ட்டுருவான், ஒன்று கம்பை தூக்குவான் அல்லது கல்லை தூக்கி அடிச்சிருவான். அந்த பையனுக்கு நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, அது ட்ரெயின், என்னது நல்ல ட்ரைனிங் சொல்லுங்களேன், டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் சொல்லுங்கள், டீச்சிங் அண்ட் ட்ரைனிங். அப்போ இன்றைக்கு நம்ம சபையில் ஆண்டவரே இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கற்றுக்கொடுங்க,
பயிற்றுவீங்க சொல்லுங்க. அல்லேலூயா. யாரோ சபையில் ஒன்று ரெண்டு பேர் மட்டும் ஜபத்தில் நல்லா யுத்தம் பண்ணுறாங்க, மற்றவங்களாம் ஹே சபா ஏ சபா ஏ சபான்னு அழ வேண்டிதான். ஆனால் சத்ருட ஏற்று நிற்க முடியாத கத்த நம்ம ட்ரெயின் பண்ணணும். அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம வீட்டில் பிறந்தவங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்க, நம்ம வீட்டில் பிறந்தவங்க ஆண்டவரே இவங்களை கற்றுக் கொடுக்கணும், இவங்களை பயிற்றுவிக்கணும். மூணாவது, அவங்களுக்கு ஆயுதம் சாரி யுத்த கௌசலமே நிப்போன். அப்படின்னா யுத்த கௌசலமே, அதாவது சாதரியமாக யுத்தம் பண்ணுவதற்கு கற்றுக்கொண்டவங்க. என்னது சாதரியமாக சொல்லுங்க. யுத்த கௌசல்னா யுத்தத்தின் ஒவ்வொரு நுணுக்கங்களையும், யுத்தத்தின் இன்றைக்கு சரி சரி ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுறாலும் எதுக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், ஏன் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு இல்லை. நம்ம யுத்தத்தின் நுணுக்கங்கள், யுத்தத்தின் என்ன சொல்லுவாங்க, எல்லா விதமான சூட்சுமங்கள், நான் சொல்லுதேன் சூட்சுமங்கள், இதெல்லாம் கற்று நம்ம கற்றுக் கொடுக்கணும். அல்லையா. இந்த அதனால் என்ன, வெறும் 318 கொண்டு பேரை அடிச்சுட்டான், சும்மா ஆளை கூட்டு போகல. அந்த 318 பேரும் யுத்தத்தின் எல்லா விதமான தந்திரங்களை அறிஞ்சவங்க. அவன் வில்லை வச்சு அடித்தா எப்படி அடிக்கணும், அதே போல் அவன் ஈட்டியை வச்சு அடித்தா எப்படி அடிக்கணும், எல்லாத்தையும் எப்படி எதிர்க்கணும்னு சொல்லி, அதாவது எல்லா ஆயுதங்களை குறித்து அறிந்தவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போதும் சத்ருடைய பலனையும் சத்ருடைய ஆயுதத்தையும் முதலாவது அறிந்து கொள்ளணும். எதுக்கு வர்றவன் கத்தி தூக்கிட்டு வர்றான்னா நம்ம கத்தி தூக்கிட்டு போகணும். ஆனால் அவட துப்பாக்கி இருந்ததுன்னா கத்தி ஒன்றுக்கு ஆகாது, நீ கத்தியை உருவதுக்குள்ள ஒன்று டப்புன்னு சுட்டுருவான். அப்படி தான் பிரிட்டிஷ்காரங்க நம்ம தேசத்தில் பண்ணிட்டாங்க, ஒன்றும் செய்ய முடியல. இப்போவும் கூட சில சிங்கங்களை கூட அது பாயுதுக்குள்ளே, அது ஒருத்த மேலே பாயுது இன்னொன்றும் சுட்டு கொண்டுதான். ஸோ யுத்தத்தின் தந்திரங்களை, யுத்தத்தின் சூட்சுமங்களை, யுத்தத்தின் எல்லா வித கலைகளை, அதான் உரிமையாது. ஸோ யுத்தத்தின் கலைகள் சொல்லுங்கள், கலை இல்லை கலைகள் சொல்லுங்கள். கலைன்னா அந்த வித்தியாசமான ஒவ்வொரு யுத்தங்களை குறித்து நம்மளுக்கு கத்தர் கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா சொல்லுங்க. சிங்கத்துக்கும் கரடிக்கும் கை சொல்லுங்க, கோலியாத்துக்கு கல்லும் கவனம். அப்போ கத்தர் ஒவ்வொரு சத்ருவுக்கும் ஒவ்வொரு ஆயுதத்தை வச்சிருக்கிறாரு, அதை வச்சு யுத்தம் பண்ண கத்தர் கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்புறம் அவங்களுக்கு ஆயுதம் தரிப்பித்து, என்னது சொல்லுங்க, ஆயுதம் தரிப்பித்தன்னா. அப்போ ஏற்கனவே நல்ல ஆயுதங்களை வீட்டில் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறான் ஒரு ஆபிரகாம். நம்ம நினைக்கிறோம் பரதேசி, என்னது அவன் பரதேசி இல்லை, பக்கா என்னது பக்கா யுத்த வீரன் மாத்திரமே, நல்ல சேனாதிபதி, நல்ல தளபதி, தளபதியாக இருந்ததுனால தான் வீட்டில் எல்லா ஆயுதங்களையும். இப்போ அவன் எதுக்கு போகுது, நாலு பெரிய ராஜாக்களை, நாலு பெரிய ராஜாக்கள், ஐந்து ராஜாக்களை அடித்துட்டு வந்தவங்களை, வந்த நாலு பெரிய ராஜாக்களை எதுக்கணும்னு சொன்னால் அந்த ராஜாட்ட எவ்வளோ பலம் இருக்கும். இவன் சாதாரண பரதேசி தானே, சாதாரண சொல்லுங்கள், ஏன்னா பரதேசின்னு பைபிளே சொல்கிறது. அவன் பரதேசியாய் கூடாரங்களை குடியிருந்தான்னு சொல்லி, பரதேசினா நம்ம சொல்லுவோம் நாடோடி, என்னது சொல்லுங்களேன், நாடோடினா ஒவ்வொரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கவன். ஆனால் இவன் இவ்வளவு ஞான ஆண்டு கொடுத்துருக்குறார் பாருங்கள். இன்றைக்கு நம்ம என்ன பண்ண பாஸ்டர், பாஸ்டர் என்ன செய்யணும், பாஸ்டர் ஏக்கா என்ன பண்ணணுக்கா, இப்படி தான் கேட்டுகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம சபையில் எல்லா ஆயுதங்களையும் ஆயத்தம் பண்ணணும். ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஹல்லேலூயா. மாம்சத்துக்கு ஏதுவான ஆயுதங்கள் அல்ல, தேவ பலமுள்ள போராயுதங்கள், தேவ பலமுள்ள போராயுதங்களை கத்திர. இதில் நம்மளை நம்முடைய பிள்ளைகள், விசேஷமாக நம்ம சிறு பிள்ளைகளையே கத்திர நாட்களை நல்லா ஆயத்தப்படுத்தணும். ஹல்லேலூயா. என்னாக்களில் மலைமேல் ஜபத்தில் இந்த முறை நிறையா குட்டி வீரர்கள்லாம் எழும்பியிருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் கத்திர ட்ரெயின் பண்ணணும். அவங்களெல்லாம் நம்ம சிறு பிள்ளைகள் வாலிபர்களெல்லாம் கத்திர ட்ரெயின் பண்ணாலும் ட்ரெயின் பண்ணணும். சரி, அப்புறம் இன்னொன்று இந்தியில் போட்டிருக்கு, தாசோங்கோ, என்னது நம்ம இதில் வெறும் ஆட்களை கைப்படிந்த சொல்லுங்க, கைப்படிந்த முன்னூற்று பல ஆட்கள், என்னது ஆனால் ஹிந்தியில் போடுங்க தாஸ், தாஸ்னா அடிமைகள், என்னது அவங்க அடிமையில் இல்லை, வீட்டில் பிறந்தானா அடிமையில், ஆனால் அவன் அடிமைன்னு சொன்னால் அந்த எஜமான் என்ன சொன்னாலும் அப்படியே செய்வான். அல்லேலூயா.
சந்தோஷமா ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவரே என்னப்பா நான் செய்யணும், செய்ய ஆயத்தம்னு சொல்கிற அடிமையை போல எதற்கும் ஆயத்தமான வீரர்களை கத்திர எழுப்பணும். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. ஒரு முறை ஒரு பெரிய என்ன காட்டில் ஒரு பெரிய கேம்ப் நடந்துக்கிட்டு இருக்குது. அது நடத்துறது பாஸ்டர் ஏசானா. அப்போ ஒரு அந்த கல் மேலே உட்காந்துருக்கிறாராம். அவர் சொன்னாராம், ஒரு பாஸ்டர் பார்த்து, எங்கள் பாஸ்டர் பாருங்கள் என் விசுவாசம் எப்படி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படின்னாராம். தூரத்து வந்து ஏ எங்கிட்ட சொல்லு அப்படின்னாரான். ஒருத்தன் அங்கே தான் வந்தானா, வந்து நின்றுட்டே இருக்கிறான். அந்த பாஸ்டர் அவாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கார். அவன் ரொம்ப நேரம் 15 நிமிஷமாக நின்றுக்கிட்டே இருக்கான். அப்புறம் அவன் சொன்னார், அக்கட சுடு போ அப்படின்ட்டார். அவன் அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவர் சொன்னார், பாஸ்டர் என் விசுவாசம் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அப்படின்னாரு. என்னது, நம்ம விசுவாசி கூப்பிட்டு 1 நிமிஷம் ஆயிட்டுன்னா எது கூப்பிட்டீங்க? என்னது எது கூப்பிட்டீங்க? அப்புறம் 2 நிமிஷம் சரி நீங்கள் போங்க அப்படின்னா போகும்போது என்ன போயிடுவாங்க, முன்னு முடித்துட்டே போவாங்க. இவருக்கு வேலை இல்லை, ஜாலி இல்லை, வானாரு ஒன்றுமே சொல்லலை போங்கிறாரு. இது என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு இவர்? ஆனால் அவர் சொன்னார், என் விசுவாசிகள் அப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு எதற்கும் ஆயத்தம் மாத்திரமில்லை, எதற்கும் கீழ்ப்படுகிறவங்க, அந்த எஜமானுக்கு எல்லா விதத்திலும் அடிமையாக கீழ்ப்படுகிறவங்களை தான் யுத்தத்துக்கு வேணும். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்குறேன். ஆபிரகாம் ஆண்ட ஆபிரகாமே இதோ அடியேன், யாக்கோபே இதோ அடியேன். எவ்வளவு கத்துறோம் அவங்க அடிமைகள் அல்ல. ஆபிரகாம் யாக்கோபெல்லாம் அடிமைகள் அல்ல, அவங்கெல்லாம் சுதந்திரவாளிகள், ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள். ஆனால் ஆண்டவருக்கு முன்னால் வரும்பொழுது அடிமை. ஹல்லேலூயா. அதே போல் பாஸ்டர் எங்கே நடத்தினாலும் அடிமை. ப்ரைஸ் காட், சந்தோஷமா ஹல்லேலூயா. சத்தமாலே சொல்லுங்க. அந்த நாட்களில் ஊழியத்தில் இருந்தவங்கள செல்வியமாக தான் ஊருக்கு போயிட்டாங்க. அந்த ஆரம்ப நாட்களில் நான் சொல்கிறது 81, 82, 83 அவங்களாம் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், இப்படி தான் போகணும் அப்படி தான் போகணும் அப்படி உடனே கேட்டுவாங்க. இப்படிப்பட்ட அடிமைகளைப் போல எதற்கும் ஆயத்தம் சொல்லுங்க எதற்கும் ஆயத்தம், எதை செய்ய ஆயத்தம். இப்படி கர்த்தர் நம்முடைய சபையில் ஒவ்வொருவரையும் உருவாக்கணும். ஹல்லேலூயா. நான் நேற்று போரலில் நல்ல காலையில் ஜெபம் முடிச்சுட்டு குளிச்ச போரலுக்கு போயிட்டேன். போரில் இதெல்லாம் சொன்னேன். நான் சொன்னேன், நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன், என் பிள்ளைகள் பைபிள் ஸ்டடினா கூட அவங்களுக்கு வர முடியல, ஆனால் இப்போ ஜெபத்துக்குன்னு சொன்ன உடனே அவ்வளோ பேரை ஓடி வர்றாங்க. அதான் எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏன் அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டம் அதெல்லாம் கேட்க போகிறதில்ல. ஆனால் ஜெபம் என்றால் அவ்வளவு ஜனங்கள் வாஞ்சியாக இருக்கிறாங்க. ரொம்ப பெருமிதப்பட்டேன் நான் ஜனங்களை குறித்து. அதிகாலையிலே ஓடி வந்திருக்கீங்க பாருங்க ஜெபம் பண்ணதுக்கு. இது உங்க ஆசீர்வாதத்துக்காக இல்ல, போராடுற ஜெபம். என்ன ஜெபம்? ஆனா இதுக்கு கூட ஓடி வந்திருக்கீங்க பாருங்க. அப்ப கத்த சபையில நிச்சயமாகவே எழுத்துல அக்னி பற்றி பிடிச்சிட்டு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. அவர் தியானத்தில் எப்போதும் இருப்பார், விட்டுருங்க அவரை பார்த்து நம்ம. ஓகே. ஸோ ஆண்டவர் சபையில ஒரு எழுப்புதலை எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. எல்லாருக்குள்ள ஹல்லேலூயா, சத்தமாலே சொல்லுங்க ஹல்லேலூயா. சாண்டு நிச்சயம் பெரிய காரணம் செய்வார். சரி, இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தொடர்ந்து சொல்லுங்க என்ன செய்யணும். தொடர்ந்து போனோம்னா சத்ரு எங்கெங்கே போகிறனோ அங்கெல்லாம், அதுவும் தான் என்ன ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. எந்த ஊர் மட்டும்? இவன் இருக்கிறது எமோரியருடைய சம்பவமில்ல, மம்ரையில் இருக்கிறான். ஆனால் மம்ரையிலேருந்து எங்கே இருக்கிறதோ தெரியல தான் எனக்கு. ஆனால் அவ்வளவு தூரம் தொடர்ந்து போவோம். சத்ரு எங்கே அவனா தொடர்ந்து போனோம். அவன் இருக்கிற ஹட்டால் போய் அவனை அடிக்கணும். அவன் இருக்கல ஹட்டானா அவனுடைய கோட்டையில் போய் அவனை அடிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா சத்ரு போய் சும்மா அவன் ரோட்டில் இருக்க மாட்டான், நேர போய் அரணிப்பான ஸ்தலங்களுக்குள்ளே போயிடுவான். ஆனால் அவன் இருக்கிற இடத்துல போய் அடிக்கிறாங்க பாருங்க, அதுதான் கர்த்தர் நம்ம கொடுக்குற வல்லமை. சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய அட்டாவை தாக்குனது அவனுக்கு தெரியும், ஆஹா இங்கே வந்து அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லி. ஸோ தொடர்ந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. அது இந்தியில் அழகாக போட்டிருக்குது, அஸ்திர சஸ்திர தாரண் கற்கே. என்னதான்
சொல்லுங்க அஸ்திர சஸ்திர சொல்லுங்களேன். தமிழில் வெறும் ஆயுதம் இப்படி இந்தியில் போட்டு அஸ்திர சஸ்திர சொல்லுங்க அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா சொல்லுங்க. போட்டுக்கொள்ள பாதுகாப்பின் ஆயுதங்கள் சொல்லுங்க. போராட போர் ஆயுதங்கள் அதான் அஸ்திர அண்ட் சஸ்திர. அஸ்திர அண்ட் சஸ்திர ரெண்டும் வேணும் நமக்கு. ஆண்டு அப்படி தான் கொடுத்துருக்கிறாரு. தலைச்சீராவா வச்சு அடிக்க முடியாது, மார்க் அவசத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது, செருப்பு வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நம்மளை பாதுகாக்கிற ஆயுதங்கள் எவ்வளோ அந்த ஆண்டோர் ஞானம் உள்ளவர் பாருங்க. ஆனால் யுத்தம் பண்ணதுக்கு பட்டயம், யுத்தம் பண்ணதுக்கு பட்டயம் இருக்குது. கேடகமும் பாதுகாப்பு தான், பாதுகாப்பு தான் அதிகம் ஆண்டு நம்ம கொடுத்துருக்கிறாரு. இந்த பாதுகாப்பின் ஆயுதங்களை அணிந்து கொள்ளணும். ஆனால் யுத்தம் பண்ணதுக்கு ஒரே ஒரு பட்டயம் போதும். ஹல்லேலூயா, சந்தோஷமா ஹல்லேலூயா. எதிரி எந்த பக்கத்துலேருந்து தாக்குவான், ஒருவேளை தலைக்கு நேராக தாக்கினா கோலியாத்த மாதிரி அடித்தா கூட தலை ஒன்றும் செய்யாது, தலை சீராக இருக்குது. ரட்சணை என்ன தலை சீரா. கர்த்தர் நம்மை பாதுகாக்க பாதுகாக்கிற ஆயுதங்களையும் போர் செய்கிற ஆயுதங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ இவ்வளவு ஆயுதங்களை தரிப்பித்து தான் தொடர்ந்து போகிறாங்க. அப்புறம் அங்கே போன பிறகு பிரிந்து சொல்லுங்க சார், அது ராக்காலத்தில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஏற்கனவே வயசு 90 ஆகிட்டு, ராத்திரன்னு என்ன ஆகும், ஒரு தடுமாற்றம் வரும். ஆனால் அவனுக்கு தெரியும் பிசாசு கிரியஸ் ராக்காலம் ராக்காலம் தான். அந்த ராத்திரியில் போய் அடிக்கிறான் பாருங்க. பிரைஸ் காட், சந்தோஷமா ஹல்லேலூயா. அப்போ சாத்தான் எது ஏன் நேரம்னு சொல்கிறானோ, இப்போ நான் கிரியஸ் நேரம்னு சொல்கிறானோ, வான் நேரத்தில் வந்து அடிக்கிறான் பாரு. ஒன்று வான் எல்லையில் வந்து அடிக்கிறேன் சொல்லுங்க, வான் நேரத்தில் வந்து அடிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, வான் எல்லையில் வான் நேரத்தில். இது ஏன் அது சொல்கிறோம், ஐயோ இது ராக்காலங்க, இது ராவு காலம். என்ன காலம், ராவு காலமோ சாவு காலமோ அது உனக்கு. ஆனால் நான் நீ எது உனக்கு நல்ல காலம் நினைக்கிற அதில் போய் அடிமை பாரு ராக்காலத்திலே சொல்லுங்க. அடுத்து அவனும் அவன் வேலைக்காரலும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து. பிரிந்து சொல்லுங்க. பிரிந்துனா சில பேர் சொல்லுவாங்க, ஏ நம்ம சேர்ந்து போண்டே பயமாக இருக்குது. அன்னைக்கு விக்கிய மேலே போய் பார்த்துட்டு வாடா முழுச்சதுக்கு அன்னைக்கு, அதுக்கு முந்தின வியாழக்கிழமை போய் மேலே எவ்வளோ பிளேட் இருக்குது, எவ்வளோ ஸ்பூன் இருக்குது பார்த்துட்டு வா அப்படின்னும். என் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டு, பாஸ்டர் பிளேட் இருக்குது, பாஸ்டர் பிளேட் இருக்குது, பாஸ்டர் எங்கடா பார்த்தேன், அந்த ஜன்னலில் பாஸ்டர் பாஸ்டர் பிளேட் இருக்குது பாஸ்டர், டே ஸ்பூனை ஆண்டா எடுக்க போல, மேலே இருட்டாக இருக்குது பாஸ்டர், மேலே இருட்டாக இருக்குது, இருட்டாக இருக்குன்னா என்னால் போக முடியாது, வேறு யாராவது வந்தால் கூட போயிடலாம். ஆனால் இன்றைக்கு நம்மளை கத்தர் ஆயத்தப்படுத்துறது பிரிஞ்சு நின்னாலும் தனிச்சு நின்னாலும் அடிக்கணும். சத்தமால சொல்லுங்க. நம்ம சொல்லுவாங்க சிங்கம் என்ன தான் போவோம், தனியாக தான் போவோம், சிங்கம் தனியாக தான் போதும், நரி கூட்டமாக வரும், நரி கூட்டமாக வரும், சிங்கம் தனியாக போவோம். பிரிந்து அப்போ இது கேப்டன் மாத்திரம் இல்லை, இவன் ஒவ்வொருவரையும் நான் பிரித்து விட்டால் கூட அடிப்பாங்க. அது இல்லையா, ஏன்னா பிரித்தா தான் நாலு பக்கமும் சத்ரு சூழ முடியும். நாலு பக்கமும் எப்படி கிதியோனுடைய சேனைகள் எல்லாம் அந்த பானைத்தை சுற்றி நின்னாங்களாம், நடுவில் மீதியான கடற்கரை மணலை போல் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பானைத்தை சுற்றிலும் போய் நின்றுக்கிட்டாங்க. ராத்திரி போய் நின்றுக்கிட்டு அப்புறம் பானையை உடச்சி தீவட்டியை கொளுத்தி எக்காலம் ஊதுனாங்க, உள்ளத்தில் அரண்டுட்டான். அப்போ நம்ம பிரிந்து சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க பிரிந்து. அப்புறம் பவுஞ்சுகளாய், பிரிஞ்சால கூட தனியாக இல்லை, ரெண்டு அல்லது மூன்று சொல்லுங்க. பவுஞ்சுனா ஒரு சின்ன கூட்டம், பவுஞ்சுனா எப்படி நான் உன்னை பார்வோனின் ரதத்தில் பூட்டப்பட்ட பரிகள் பவுஞ்சுக்கு ஒப்பிடுகிறேன். பரிகள் பவுஞ்சு சொல்லுங்க. ஏ ஒரு ரதத்தில் நூறு குதிரையாக இருக்கும், ரெண்டு அல்லது நாலு அவ்வளோதான் இருக்கும், புரியுதா உங்களுக்குமா? அப்போ பவுஞ்சு என்று சொன்னால் சிறு கூட்டம் சொல்லுங்க. உன்னத பாட்டு 1:9 சாங்ஸ் ஆஃப் சாலமன் 1:9 என் பிரியமே, சாங்ஸ் ஆஃப் சாலமன் 1:9 பார்வனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் சொல்லுங்க பவுஞ்சு சொல்லுங்க. ஏன்னா அதே போல பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகள், நீதிமொழிகள் 30:27
Proverbs 30:27. அப்ப சொல்லுங்க, சிறு சிறு கூட்டம், சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க, சிறு சிறு கூட்டம். இன்னைக்கு கத்த சபையில இந்த சிறு சிறு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும். சின்ன சின்ன குழுக்களா ஜபக்குழு இந்த கூட்டம் நடக்கிறது வேற, ஆனா கூடி கூடி ரெண்டு பேரோ மூன்று பேரோ நாலு பேரோ அஞ்சு பேரோ, ஹலோ பவுஞ்சுகள் சொல்லுங்க. நம்ம பவுஞ்சுகளா மாறினாதான் பிரியணும். பிரிஞ்ச விலையிலும் கூட நம்ம ரெண்டு பேராவது மூணு பேரை சேர்ந்து ஜெபிக்கணும். ரெண்டு பேர் சேர்ந்திருந்தால் தான் ஜூடு உண்டாகுமா, என்ன உண்டாகுமா சொல்லுங்க, ஜூடு உண்டாகும். அது மாத்திரமல்ல, ஒருத்தன் எதிரி வந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சிடலாம். ஹல்லேலூயா. அப்போ எங்கள் சபைகளை பவுஞ்சுகளை உருவாக்குங்க, சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க, பவுஞ்சுகளை உருவாக்குங்க. இப்போ மலைமேல் ஜபத்துக்கு வர்றவங்கள குரூப்பாக உருவாக்க போகிறோம். அதை கத்தை கொடுத்த திட்டம் அதில் உருவாக்க போகிறோம். அதே வேளையில் இங்கேயும் வராதவங்களும் கூட அங்கே போயிட்டு வந்த பிறகு அவங்களையும் வச்சு உங்களையும் குரூப் குரூப்பாக உருவாக்கி இனி குழுக்குழுவாக உட்காந்து ஜபிக்க போகிறோம். அல்லையா, இந்த குழுக்கள் புழுக்களாக மாறுவாங்க. குழுக்கள் சொல்லுங்க, இந்த புழு சும்மா இருக்காது. எங்கள் அம்மா அடி அந்த நாட்களில் சொல்லுவாங்க, இந்த கள்ளன் வயிற்றில் அது ஏதோ ஒரு பூச்சி இருக்கமா அதை கட்டி வச்சுருவாங்களாம். அது கொடை 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 கொடன் கொடை குடஞ்சி தொப்புள்ள கட்டி வச்சுருவாங்களாம். ஐயோ அவனுக்கு வியாதனம் தாங்க முடியலையா. இன்னைக்கு சாத்தானை சும்மா இருக்கக்கூடாது. அவனை கொடை கொடனும் கொடைகிற குழுக்கள்லாம் புழுக்களாக மாறணும். குழுக்கள்லாம் பவுஞ்சுகளாய், சொல்லுங்க சொல்லுங்க பவுஞ்சுகளாய் பிரிந்து பவுஞ்சுகளாய். அடுத்து என்ன, அவர்கள் மேலே அவர்கள் மேலே சொல்லுங்க விழுந்து, சொல்லுங்க சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க விழுந்து. ஹல்லேலூயா. விழுந்து அவர்கள் மேல் விழுந்து, அதில் அழகாக இந்தியில் போட்டு பாருங்க, சொல்லுங்க பீச்சாக்கியா சொல்லுங்க. அலக் அலக் தலு பாந்துக்கள் உன்பர் சடாய் கற்கே, உன்பர் சடாய் கற்கேன்னா இங்கே பாருங்க அவங்க மேலே விழுந்து. அவங்க எப்படி கோலியாத்து மேலே தாவிது ஏறினா பாருங்க, அதே போல் மேலே விழுந்து. அல்லையா சத்தமாலே சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, சங்கீதம் 18:39 படி, சாம்ஸ் 18:13 படி, கத்தர் சத்துருக்குள்ள நம்ம கீழே மடங்க பண்ணுகிறார். நம்ம கீழே கோலியாத்து கீழே விழுந்ததுனால தாவிது அவன் மேலே ஏறினான். அப்படி தானே, கோலியாத்து கீழே விழுந்திருக்காட்டா தாவிது போய் இப்படி தான் நிற்கணும். ஆனால் அவனை மடங்க வச்சதர் ஆண்டவர் இவனை ஏறி நிற்க செஞ்சார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர்கள் மேல் விழுந்து சத்தமாக சொல்ல, அவன் மேலே விழுந்து. அவன் ஏற்கனவே விழுந்து கிடக்கிறான், அவன் மேலே இவங்க ஏறி சடாய் கற்கே சொல்லுங்க. சடாய் இப்படி எப்படி எருகோட்டில் ஏறி பிடிச்சாங்க பாருங்க, அப்படி பிடித்து பிரைஸ் காட். அப்புறம் அவங்கள முறியடித்து, என்னது உனக்கு மாறலியா, முறியடிக்கிறேன்னா அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணுறது. அடுத்து துரத்துறாங்க, இது வரைக்கும் தெரியுமா தமஸ்கு வரைக்கும், என்னது நல்ல கவனிங்க. இப்போ இருக்கிறது மம்ரே சமபூமி, என்ன பூமி, அங்கேருந்து கானான் தேசத்துக்குள்ள தான் வர வந்து அடிக்கிறாங்க. தமஸ்கு எங்கே இருக்குது தெரியுமா, சீரியாவில். எங்கே இருக்குது, சீரியாவில். மம்ரேலேருந்து வந்து தான் வரைக்கும் போய் அவங்கள அடித்து விரட்டுறது எங்கே, இனி கானான் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடாது, இந்த எல்லைக்கு வெளியே தமஸ்கு வரைக்கும் சீரியா தேசம் வரைக்கும் அடித்து விரட்டுறான் பாருங்க. அல்லேலூயா. சத்ருவை நான் தொடர்ந்து பிடிப்பேன். சத்ருவை உன் எல்லைக்குள்ளே சத்ரு இராதபடிக்கு இந்த எல்லைக்கு வெளியே, எல்லைக்கு வெளியே. அந்த நாட்களில் இந்த பக்தன் சொல்வார், யாராவது கொட்டாவி விட்டான், ஐயோ கட்டாவி கட்டாவி வந்துட்டு எல்லாத்தையும் பாந்த கடலில் தள்ளுங்க அப்படின்றார். என்ன கடலில், பாந்த கடலை. ஸோ இன்றைக்கு சத்ருவை நம்ம எல்லைகள் இல்லாதபடிக்கு அவன் இருக்கிற எல்லையில் கூட வரக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட வல்லமை நம்ம தருவார். ஹல்லேலூயா சந்தோஷமா. ஹல்லேலூயா. சரி, இதில் இந்த சத்துருக்களை ஒரு காரியம் போட்டிருக்குது இந்தியில், அவங்கள துரத்தி அப்படிங்கிறதுல துரோகி அப்படின்னு போட்டிருக்கு. என்னது சொல்லுங்க, இவன் நாலு பேர் என்ன துரோகிய தெரியல. உருளை இவங்கெல்லாம் சமாதானமாக இருந்து சண்டை போட்டாங்க பாருங்க, நல்லா சமாதானமாக இருந்தாங்க, திடீர்னு வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் சாத்தான் எப்போதுமே துரோகி தான். அவனை எப்படி நினைக்கணும்,
சொல்லுங்க, துரோகி சொல்லுங்க. நம்மளை பாவத்தில் விட வச்ச துரோகி, ஏஸ் தேவனுக்கு விரோதமாக்கின துரோகி, நம்மளை கீழ்ப்படியாம் பண்ண துரோகி, அந்த துரோகி சொல்லுவாங்க. சண்டைக்காரன் கூட மன்னிச்சிடலாம், ஆனால் துரோகிய மன்னிக்கக்கூடாது. அவனை துரோகி அதான் ஆண்டவருக்கு துரோகம் செஞ்சான். முதல்ல யாருக்கு? ஆண்டவருக்கே துரோகம் செஞ்சான், நமக்கு துரோகம் செஞ்சான், சபைக்கு துரோகம் செய்யணும். அவனை துரோகியாக பார்க்குறான் பாருங்க, அதுதான் அப்போன்னா வெறி வரும். வீரம் மட்டும் இல்லை, என்ன வரும் சொல்லுங்கள்? வீரமும் வரணும், வெறியும் வரணும். சத்தமாக சொல்லுங்கள், வீரமும் வரணும், வெறியும் வரணும். ஹல்லேலூயா. துரோகியாக பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஒன்று விட மாட்டோம் இல்லை, நீ எனக்கு இப்படியா பண்ணுனே, வெறும் சத்துருவாக இருந்தால் சரி ஐயோ பாவம் பிழைச்சிட்டு போக முடியும், ஏன்னா இவனை விடக்கூடாது. இப்போ அவங்கள துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சகல பொருட்களையும், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். சரி முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரே சின்ன காரியம் சொல்கிறேன். தன் சகோதரன் லோத்து சிறையாக்கப்பட்டதை கேள்விப்பட்டான். என்னது சிறையாக்கப்பட்டதை சொல்லுங்க. அப்போ பிசாசு அவங்கள பிடிச்சு வச்சிருக்கிறான், பிடிச்சு வச்சுட்டான், கொல்லலை. ஆனால் எரேமியா 9:1 எரேமியா ஜெரேமியா 1:9 அங்கே எரேமியா சொல்கிறான், ஐயோ ஆயன் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீற்றுமா நலமாக இருக்குமே, அப்பொழுது என் குமார் என்னுடைய ஜனமாகி குமாரத்தி கொலையுண்ணப்பட்டது நிமித்தமாக இரவும் பகலும் யாரா செத்துட்டா நினைச்சுவீங்க? அழுது தவிர ஒன்றும் பண்ண முடியாது. செத்துட்டாங்கண்ணா, ஐயோ செத்துட்டாங்களே செத்துட்டாங்களே அழுதுகிட்டு இருந்தான் எரேமியா. ஆனால் ஆபிரகாம் பார்க்குறான், இவங்க சாகலை, ஆனால் சாத்தான் பிடிச்சு வச்சிருக்கிறான். சாத்தான் இவங்கள்ட்ட சண்டை போட தான் ஆகணும். இவங்கள்ட்ட அழலையா செத்துப்போனவங்களுக்காக அழதான் செய்யணும். சொல்லுங்கள், செத்துப்போன ஆத்மாக்களுக்காக அழதான் செய்யணும், வேறு வழி இல்லை. அழுதான் புரண்டாகணும். ஆனால் உயிருள்ளவங்களை பிடிச்சி வச்சுருக்கிறான், இங்கே நான் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், உட்காந்து அழக்கூடாது, நாற்பருத்தி எழும்பணும். ஆமேன். ஸோ வாங்க எழும்புவோம், சீக்கிரம் எழும்புங்க. ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி, ஆமேன். துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஜீசஸ். சீக்கிரமாக நமக்கு 10 இருக்குது, அதுக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணிட்டு முடிக்க போகிறோம். ஜீசஸ் அமேன். ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி, ஹல்லேலூயா க்ளோரி, ஆமென், 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 ஆமென். அந்த வசனம் வாஸ்து வச்சுக்கலாம், லாஸ்ட்டு ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்சிட போகிறோம். நமக்கு மெயினாக இதுதான் டைம் கொடுக்க போகிறோம். இன்னைக்கு ஜீசஸ் மரணமும் ஜீவனும் சொல்லுங்க நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ஸோ நம்ம நாக்கில் கத்தர் அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நம்ம நாக்கில் அதுவும் வாசித்துருங்களா, நீதிமொழிகள் 18:21 Proverbs 18:2 அதையும் வாசித்துருங்க. ஸோ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்போ நம்ம அதிகாரம்னா நம்ம நாக்கில் இருக்குது. இப்போ போராட போகிறோம், அதிகாரம் எங்கே இருக்குது சொல்லுங்க? மரணமும் ஜீவனும் சொல்லுங்க. சத்ருவுக்கு மரணமும் நமக்கு ஜீவனும், சத்ருவுக்கு மரணமும் நம்ம சொந்தங்களுக்கு ஜீவனும். நம்ம யாருக்காக போராடுறோமோ அவங்கள சத்ரு கொல்லக்கூடாது. சத்ரு பிடிச்சு வச்சிருக்கிறான், அநேகரை பாவத்தில் பிடிச்சி வச்சுக்கிறான், சிறைப்படுத்தி வச்சுக்கிறான். அவங்கள உயிரோடு மீட்கணும் அவங்கள. ஆனால் நம்ம நாவல் தான் இப்போ அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம இதன் பலனை புசிக்க போகிறோம். இதன் பலனை அப்படின்னா நம்ம ஜெபிக்கிறதுக்கு நிச்சயமாக ஒரு ரிவார்டு கிடைக்க போகுது, பரிசு கிடைக்க போகுது, பரிசு கிடைக்க போகுது. நம்ம அப்படி தான் கத்தரை ஸ்துதிக்க போகிறோம். அல்லேலூயா. சரி, இப்போ வேலைக்கில் வச்சுட்டிங்களா, எழுதிட்டிங்களா சொல்லுங்கள். மரணமும் ஜீவனும் சத்தமாக சொல்லுங்கள். மரணமும் ஜீவனும். இப்போ என்னைய பாருங்க, என் நாவின், உங்கள் நாக்கு தொடங்க, நாக்கு தொடங்க, என் நாவின், என் நாவின், நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம நாவல் எவ்வளோ பவர் ஆண்டு வச்சுருக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இப்போ அப்படி தான் ஆண்டவரே, இப்போ நம்ம சொன்ன காரணம் திரும்ப சொல்லிருப்பேனே, நான் ஆக முடிய ஆகாது. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இதில் குறைப்பட்டேன்ப்பா,
ஆபிரகாமை போல ஆண்டவர் என்னை மறுபடியும் எழுப்புங்க. அவனை 80 வயசுல 90 வயசுல எழுப்புனீங்கல்ல, மோசை 80 வயசுல எழுப்புனீங்கல்ல, யோசுவாவை 80 வயசுல எழுப்புனீங்கல்ல, என்னையும் எழுப்புங்க. நான் அப்படி தான் சொல்லி ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. இப்படி என்னுடைய பிள்ளைகளை, என் வீட்டில் பிறந்த பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கணும், பயிற்றுவிக்கணும், ட்ரைனிங் பண்ணணும். சொல்லுங்கள், டீச்சிங், ட்ரைனிங். சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் சொல்கிற மாதிரிங்க, ஃபெட்டம் ஃபெட்டம். நல்லா சாப்பாடு கொடுக்கணும், வீட்டில் சாப்பாடு கொடுக்கக்கூடாதுல்ல, ஃபெட்டம். சொல்லுங்கள், ட்ரெயின்டு தம், க்ளோத்து தம், ஆர்மர்டு தம், அண்ட் லெட் தம். இங்கிலீஷ் சொல்லும்போது நீங்கள் ஆக்ஷன் பண்ணுங்களேன், இங்கே பாருங்கள், ஃபெட்டம். சொல்லுங்கள், நல்ல சாப்பாடு சபையில் நல்ல சாப்பாடு ஆண்டு கொடுக்கணும், நல்ல சத்தியங்களை கொடுக்கணும், ஃபெட்டம். சொல்லுங்கள், ரெண்டாவது சொல்லுங்கள், டாட் டம், அதாவது கற்றுக் கொடுக்கறது, டாட் டம். ரெண்டாவது ட்ரெயின்டு தம், கை ஆயிட்டுங்களேன், ட்ரைனிங். சொல்லுங்களேன், ட்ரெயின்டு தம், ட்ரெயின் தம். அடுத்தது இங்கே பாருங்கள், க்ளோத்து தம், ஃபுல் ட்ரெஸ் போட்டாச்சு, க்ளோத்து தம். அப்புறம் இங்கே பாருங்கள், இப்போ கை காமிங்க, ஆர்மர்டு தம். நீ இதெல்லாம் புரிஞ்சுடுவீங்க, எப்படின்னா ஆயுதத்தை தடுப்பிச்சுட்டான், ஆயுதத்தை தடுப்பிச்சுட்டான். அடுத்து இனி இப்போ என்ன பாருங்கள், இனி மாதிரி செய்யணும், 1 2 3 லெட் தம். சொல்லுங்கள், என்ன முன்னால் வர முடியாது, ஒரு அடி நான் தான் முன்னால் ரொம்ப முன்னால் போக, கேமரா மறைஞ்சிடும், 1 2 ஒரு அடி முன்னால், ஒரு 2 அடியாவது முன்னால் வரணும், 1 2 3 பாய் தட்டிட்டு வரணும்ல. அப்போ யாருமே ஏக்கா ஏக்கா நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஏக்கா நீங்கள் பாட்டு ஆரம்பிங்க, இப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஆபிரகாமை போல் ஒவ்வொருத்தரும் லீட் பண்ணணும், நடத்தணும். சொல்லுங்கள், தலைமை தாங்கி நடத்தணும். ஹல்லேலூயா. இப்போ நாங்கள் 2 நாள் மவுண்ட் வே போகணும், இங்கே யாரெல்லாம் தலைமை தான் நடத்த போகிறோம் தெரியல, உற்சாகப்படுங்க. காலையில் ஒரு ஆள் ரெடியாக இருங்க, நான் காலையில் நடத்துவேன்னு சொல்லுங்கள். மத்தியானம் நான் நடத்துவேன் எழும்புங்க, சாயந்தரம் நான் நடத்துவேன் எழும்பணும். இனி அங்கே பார்க்க கிழக்கில் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. சொல்லுங்கள், இதை பார்க்க இங்கே பார்க்குறது யாரு, இது யாரு, நீங்கள் ஜம்முனீங்களா, நீங்கள் ஜம்முனீங்களா, இல்லை ஒவ்வொருத்தரும் ஆபிரகமை போல லீடிங் பண்ண. சொல்லுங்கள், கர்த்தர் என்ன நடத்துவார், சொல்லுங்கள், கர்த்தர் என்ன நடத்துவார், நான் எல்லாரும் நடத்துவேன். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற காரியம். இனி ஆண்டவர் நம்ம சபையிலேயே கர்த்தர் இப்படி வீரர்களை உருவாக்கணும், ஊழியக்காரர்களை உருவாக்கணும். வருங்கால சந்ததி ரொம்ப பின்னால் இல்லை, இனி இவங்க தான் வல்லமையின் ஊழியக்காரர்களை எழும்ப போகிறாங்க. நேற்றைய ஆண்டவர் சொன்னார்ல, என்னோடு பேசுவார், என் மூலம் பேசுவார். சொல்லுங்கள், கர்த்தர் இந்த நாட்களில் இந்த 24 ஜபம் வேறு இருக்குது, அதுக்கு மேலே மலை ஜபம் இருக்குது, நீங்கள் மலைஜபத்துக்கு வர முடியாவிட்டால் அந்த 2 நாள் நல்லா ஜோம் பண்ணுங்க, அதே கிருபை கர்த்தர் உங்களுக்கும் தருவார். ஹல்லேலூயா. இனி கர்த்தர் நம்முடைய சின்ன பிள்ளைகளிலிருந்து ஒரு கோலியாத்து சிறுவயது யுத்த வீரன்னா ஒரு தாவீது அப்படி தான், ஒரு தீமோத்து யாரு, சிறுவயதிலிருந்து பரிசுத்த வேத எழுத்துக்களை அறிந்தவன், சிறுவயதிலிருந்து. சொல்லுங்க, உபதியா யாரு, சின்ன வயசு கர்த்தருக்கு பயந்து நடந்தவன், சின்ன வயசு கர்த்தருக்கு பயந்து நடந்தவன். ஆண்டு பாருங்க, ஆண்டு பிரசங்கத்தில் சின்ன பையனை வந்தான், விக்கி நீ வந்த, எதை கொண்டு வந்த, 2 அப்பமும் 2 5 அப்பமும் 2. அப்போ சின்ன பையங்களும் கூட அந்த கூட்டத்தை வந்திருக்காங்க பாருங்கள். நம்ம நினைக்கிறோம் வெறும் புருஷர்களை மட்டும் போட்டிருக்கு, அப்போ ஆண்டருக்கு இவங்களும் வேணும். ஆண்டு நம்ம சின்ன பிள்ளைகளை சிறு வயதுலேருந்து அவங்க ஆவியிலேருந்து ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. நம்ம சபையில் ஒரு மாதிரி ஒரு பாப்பா வந்திருந்தா, அவளுக்கு வயசு என்னது, 10 தானே, எப்படி டாம் டாம்னு பிரசங்கம் பண்ணான், கேட்டிருக்கீங்களா, ஏன் மலையாளத்தில் பிரசங்கம் பண்ணல ஒரு பிள்ளை, எத்தனை பேர் கேட்டீங்க, கேட்டிங்களா, ரப்பி அம்மாடி இப்படி வாயை புத்திட்டு இருக்கக்கூடாது, நம்ம பிள்ளைகள் எழுப்பணும் அப்படி. ஹல்லேலூயா. வாங்க இது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் இப்படி எழுப்புங்கப்பா. அதே போல் நாங்கள் எல்லாம் ஆயுதம் தரித்தவர்களாய், சொல்லுங்கள், பாதுகாப்பின் ஆயுதங்கள், போர் செய்யும் ஆயுதங்கள். நாங்கள் பிரிவோம், ஆனால் கூட்ட கூட்டமாக இருப்போம். இனி ஆண்டு அப்படி ஒவ்வொருத்தரும் இணைஞ்சு வீட்டிலையா
கணவன் மனைவி அல்லது பிள்ளைகளாக சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். சபையில் ரெண்டு பேரும் வந்தாலும் கூட ஜெபிக்க போகிறோம். இனி இந்த ஜப அக்னி பற்றி எரிய போகிறது. ஹல்லேலூயா. நம்ம அவன் அட்டால போய் அடிக்க போகிறோம், அதான் அவன் நேரத்தில் அடிக்க போகிறோம். இந்த நேரத்தில் போகாதுங்கப்பா, ராத்திரி நேரத்தில் போகாதுங்க, பயமாக இருக்குது. இல்லை, அவன் நேரம் எதுவும் அதெல்லாம் போய் அடிக்க போகிறோம். கத்தர் அப்படிப்பட்ட கிரிகளை செய்ய போகிறான். விசேஷமாக இது அவங்க நாட்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த நாட்களில் கத்தர் பயங்கரமாக அடிக்க போகிறார் அவங்கள. ஆனால் நீங்கள் சும்மா இருந்தால் அவர் நாங்கள் சும்மா இருப்போம், கத்தர் யுத்தம் பண்ணோம். இல்லை இல்லை, நீ தான் யுத்தம் பண்ணணும். நீ கத்தர் அந்த பாரத் தான் கொடுக்குறாரு. ஆப்ரகாமை போல் 318 பேரை போல் சொல்லுங்க, 318 பேரை போல் சொல்லுங்க. இந்த சபையில் தான் பிறந்தோம் சொல்லுங்க, இந்த சபையில் தான் பிறந்தோம், இங்கே தான் வளர்ந்தோம், இங்கே தான் சாப்பிட்டோம், சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்லை சொல்லுங்க. ஆயுதம் தரித்து சொல்லுங்க, ஆயுதம் தரித்து, ஆயுதம் பிடித்து, சத்ருவை தொடர்ந்து போய் அடித்து, பொருட்களை மாத்திரமல்ல ஜனங்களையும் திருப்பி கொண்டு வருவோம், என் சொந்தங்களை திருப்பி கொண்டு வருவோம். முதல்ல சகல பொருட்கள் என்னது, கர்த்தர் யோபுக்கு பிள்ளைகள் மாத்திரம் பத்தக்கு தன்மை கொடுக்கல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தாராம். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் இந்த நாட்களில் செய்ய போகிறார். இந்த வாரம் முழுவதும் அப்படி தான் ஒவ்வொரு சத்ருவும் ஒவ்வொருத்தரும் எப்படி மோதினாங்க, யுத்தம் பண்ணாங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க, ஆண்டவர் ஆபிரகாமி பிள்ளைங்களை பலப்படுத்துங்க. எங்கள் சபையை அப்படி மாற்றுங்க ஆண்டவரை. எங்கள் சபையில் எத்தனை பேர் இருந்தாலும் பரவாயில்ல, அத்தனை பேரும் இங்கே பிறந்த அத்தனை பேரும் கர்த்தருடைய வல்லமையான எழுமட்டும் சொல்லி கர்த்தரை சோதனை கலந்துட்டு சோதனையும் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஹல்ல, நல்ல நல்ல ஆவி நிறைந்த ஏமேன் ஏமேன் ஏமேன். ரிபப ரதலகன, உங்கள் நாவில் அதிகாரம் இருக்கிறது. நல்ல வாய்களை திறந்து சத்தமாக சோதனம் பண்ணுங்க. இந்த நாவின் அதிகாரத்தை பயன்படுத்துங்க. சத்துருக்கு விரோதமாக, சாத்தானுக்கு விரோதமாக, பொல்லாத ஆவிகளுக்கு விரோதமாக, சபையில் ஆத்துமாக்களை களவாண்கிற, ஆத்துமாக்களை கொள்ளையடிக்கிற, ஆத்துமாக்களை சிறைபிடிக்கிற ஒவ்வொரு சத்துருக்கு விரோதமாக இயேசுவின் நாமத்தில் வருகிறமாண்டவர. ரீதலகனா ஷங்கல தியானமான மவுந்தலகனா ரேபல தியானமான மவுந்தலகனா ஷியங்கலவதி யானகரபா. ஹலலூயா 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 ஹலலூயா. ஏமேன் 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 ஏமேன். நான் தமிழை சொல்ல முடியும், உங்களுக்கு எழுத நேரம் இல்லை, ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது. நான் சொல்கிறது அப்படி சொல்லுங்கள் பாருங்கள், சொல்லுங்கள் தமிழ் அழகாக இருக்கு பாருங்கள். போஷித்து சொல்லுங்கள், போஷித்து, போருக்கு பழக்க வைத்து, போராயுதங்கள் தரிப்பித்து, போர் சேவகனாய், போர் தளபதியாய், முன் சென்று பின்தொடர்ந்து பிரிந்து பவுஞ்சுகளாக பகையினர் மேல் விழுந்து. இவ்வளோ காரியம் ஆபிரகாம் நாளைக்கு காலை ஞாபகப்படுத்துங்க, நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன், உங்களை எழுத வைக்க சொல்கிறேன். இப்போ ஆண்டவரை இப்படி எங்களை ஒவ்வொரு விதத்திலும் சொல்லுங்கள், கொஞ்சம் ஞானத்தை தாங்க சொல்லுங்கள், சொல்லுங்கள் ஞானத்தை தாங்க, அப்போ தான் நம்ம இப்படி இப்படி யுத்தங்களை பண்ண முடியும். ஒரு ஆபிரகாம் படிக்காதவன், ஆபிரகாம் பரதேசி, ஆனால் அவனுக்கு இந்த ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. இப்படி இந்த முறை கத்தர் எல்லா ஆத்துமாக்களையும் நம்ம மீட்டுக்கொள்ள போகிறோம். சிறைப்பட்டவங்க, சாத்தான் கொள்ளையடித்தவங்க, அவனுடைய கொள்ளடித்த பொருட்கள் எல்லாவற்றையும் இந்த உபாச நாட்களை மீட்டுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் சுதரிபோமா. ஆமே நாமே 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 நாமே. நன்றி பிதாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உர்ரபால தலகன சங்கல தியானமான மவுந்தலகன ஸ்யங்கலவா ரீகபால தலகன சங்கல தியானகன மவுந்தலகனமா. பரத்து பிதாவே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மெய்யாகவே கர்த்தர் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று மெலிசு ஸ்தோத்திரம் பண்ணா. ஆனால் ஆபிரகாம் எவ்வளவு காரியங்களை செஞ்சாங்கப்பா. எங்கள் சபையில் பிறந்த பிள்ளைகள் ஆண்டவரை, சிறு பிள்ளைகளோ வாலிப பிள்ளைகளோ பெரியவங்களோ, இந்த சபையில் பிறந்த ஒவ்வொருவரையும் கர்த்த நாளை கற்றுக் கொடுப்பீராக, பயிற்றுவிப்பீராக, ஆயுதங்களை தருப்பிப்பீராக. அது ஆயுதங்களை, பாதுகாப்பின் ஆயுதங்களும் போராயுதங்களும் தரித்து நாங்கள் சத்ருவை தொடர்ந்து போகணும். இன்னும் நாங்கள் பிரிந்து ஆனால் குழு குழுக்களாய் குழு குழுக்களாய் குழு குழுக்களாய் நாங்கள் இணைந்து சத்ருவோட போராட போகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு பலனை தந்து விட்டீர் ஆண்டவரே. இந்த சத்ரு துரோகி ஆண்டவரே, துரோகம் பண்ண துரோகியை விட்டு வைக்க போகிறதில்லை ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களுக்கு ஜெயம் கொடுக்க போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அநேக ஆத்துமாக்களை மீட்டுக்கொள்ளப் போகிறோம், அநேக ஆத்துமாக்களை விடுவிக்க போகிறோம், அநேக சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட போகிறது, கட்டுகள் கலரப்போகிறது ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்க, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
அமே. எங்கள் கண்மலை மேய்ப்பருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் என்னாண்டு சமூகத்தில் பிரீதியாக எங்களுக்கு ஆசோதமே நாமத்துக்கு மகிமையாக இருப்பதாக. அமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவன் அக்கிரமனை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிக்கும் விலக்கு மீட்டு உன்னை கிருபினால் இறக்கினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தி ஆக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழப்படுறாகிறது. அமேன். ஹல்லேலூயா. பகல கேப்பி சொல்லுங்க. கற்றுக்கொள்ளணும், பயின்று கொள்ளணும், ட்ரெயின் ஆகணும், ஆயுதங்களை தரிக்கணும், ஆயுதங்களை பிடிக்கணும், போர் செய்யணும், குழுக்குழுவா இணைந்து ஜெபித்து சத்ருவை முறியடித்து ஜெயமெடுப்போம். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ.